மாமியார் மருமகள் உறவை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிறைய பொருள் வந்திருக்கும், வருவாய் நிறைய இருக்கலாம், லட்சக்கணக்காக இருக்கலாம், பல லட்சம் இருக்கலாம், அமைதி இருக்கா குடும்பத்தில்? அதுதான் இல்லை. இப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள், வீடாக கணவன் வேலைக்கு போயிட்டு வந்தால் உங்கள் அம்மா பற்றி என்ன இப்படி பேசுனாங்க, அதை மாமையாக சொல்வா, உன் மக உன் மனைவி இப்படி பேசுகிறாம்மா, வந்தால் போராட்டத்தில் கிடப்பான், என்னையா இவ்வளோ வருவாய் வந்து அமைதி இல்லைன்னா எப்படி அமைதி இருக்கும்? நீ காசு தானே நம்பினே, ஏ காசு வந்துருச்சு, மாதம் 10-15,000 வருவாய் வருது, அதை நம்பி இருக்கிற, அது உனக்கு துணை நிற்குமா? திருவள் துணையிலவே வேண்டும். இது சொன்னால் உனக்கு எப்படியா நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும்? இது ஒரு பக்கம் உடம்பு உடல் கூற அறியாமல் இல்லற நடத்தினாள் என்னாகும்னா வெகு விரைவில் மனைவி நோயாகிப்படுவாள். அளந்து அதான் உடல் கூறு அறியாத இல்லற நடத்துகின்றவன் வெகு விரைவில் மனைவன் நோய்வாய்ப்படுவார். ரெண்டு மூணு குழந்தை வந்திருக்கும், அது ஊசி மாத்திரை மருந்துட்டே இருப்பா, இவனுக்கும் அதே மாதிரி நோய் வந்துடும், 40-45 உடம்பு இழந்துருவான். உடம்பை அதான் இயல்பு நான் இல் வாழ்க்கை வாழ்பவன். இந்த அறிவு எப்போ வரும்னா, புண்ணியவான்கள் ஆசை இல்லாமல் வருமோ, ஞானிகள் ஆசை இல்லாமல் இந்த அறிவு வருமோ? வெகு விரைவில் உடம்பை செலவு செய்து விட்டு வெறுங்கையா நிற்பான். அவளுக்கும் குழந்தை பிறந்து உடம்பெல்லாம் நொந்து போயிருக்கும், 40-45 வயசுலேயே அவளும் நொந்து போயிருப்பாள், இவனும் நொந்து விடுவான். அவனா இயல்பான இல் வாழ்க்கை வாழ்பவன், உடல் குறை இருந்தானா, இயற்கையின் அமைப்பை அறிந்தானா? ஏதோ இல்லற நடத்துகிறான், கட்டணமான இல்லறம் அது. இப்படியெல்லாம் இல்லறத்தை புரிந்து நடத்து கொண்டு நடந்தாள், வரவாய்க்குத்தக்க செலவு செய்தல், உடல் குறைந்து இல்லற நடத்துதல், விருந்து உபசரித்தல், தாய் தந்தை அன்பு காட்டுதல், மனைவிக்கிட்ட அன்பு காட்டுதல், மனைவின் முகத்தை பார்த்து புரிந்து கொள்கின்ற பண்பு கணவனுக்கும், கணவனை முகத்தை பார்த்து புரிந்து கொள்கின்ற மனைவிக்கும், தாய் தந்தை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகளும், பிள்ளைகளை புரிந்து கொள்கின்ற தாய் தந்தையும், நண்பர்கள், உறவினர்கள், விருந்தினர்கள், இவரெல்லாவற்றையும் ஆராய்ந்து செம்மையாக செய்யணும் என்றால் எவ்வளோ அறிவு வேணும்? எந்த பள்ளிக்கூடத்துக்கு போவ நீ, எவன் சொல்லித்தருவான்? இதை படிக்கலாம், அவதான் செய்யலாம். வாழ்வியல் நெறி, வாழ்வியலில் சக்தி விசாரணம், வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் நடத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையை பிரச்சனை எந்தெந்த வடிவ எந்தெந்த வகையில் பிரச்சனை வரும் என்று அறிந்து பிரச்சனையை தடுத்து கொள்கின்ற பண்பு ஒருவனுக்கு இருக்குமேனால் அவன் வாழ்வியல் தெரிஞ்சவன், அதான் வாழ்க்கை தெரிஞ்சவன், அதான் இயல்பி நான் இல் வாழ்க்கை வாழ்வன். இவர்கள் தான் சக்தி விசாரத்தை, சக்தி விசாரம் தோற்றம் காரணம். நமக்கு வந்த ஏன் பசி வந்தது, ஏன் பரிணாமத்துக்கு உட்படுது உடம்பு, ஏன் நரதிரை வந்தது, ஏன் நீல இறைமல் வந்தது, இதுக்கு என்ன காரணம்? தேகத்தை நன்கு நாம் புரிந்து செயல்படவில்லை. தேகம்தான் ஆலயம், ஜென்மத்தை கடைத்தட்டு விரும்புகின்ற மக்களுக்கு தேகம்தான் துணையாக இருக்கும். ஆற்றை கடப்பதற்கு படகு துணை இருப்பது போல, கடலை கடப்பதற்கு கப்பல் துணை போல, வாழ்க்கையை நடத்துவதற்கு உடம்பு தான் இன்றியமையாத பொருள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.